இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்சிபிள் ப்ராசஸோட பார்ட் டூ, அதாவது பார்ட் ஒனில் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸும் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஐசோதெர்மல் ப்ராசஸும் அடியபேட்டிக் ப்ராசஸும் அதோட கான்செப்ட் என்ன, அதோட ஹீட் அண்ட் ஒர்க் அண்ட் டெரிவேஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ தான். ஸோ வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த நேம்லேருந்தே நம்ம சொல்லலாம். இப்போ ஐசோ அப்படின்னா என்னன்னு எடுத்திங்கன்னா, ஐசோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு மீனிங். அதே தெர்மல் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு மீனிங். ஸோ ஒரு ப்ராசஸோட டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக அந்த ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன் என்ன அப்படின்னா பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஆருங்கிறது என்ன அப்படின்னா கேஸ் கான்ஸ்டண்ட் தான், அதை நம்ம சேர்க்க வேண்டாம். பட் இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வி கேன் சிம்பிளி சே PV is equal to constant. ஏன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் அது கான்ஸ்டன்ட் தான், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீன் பண்ணுறாங்க. ஓகே, டெம்பரேச்சர் எதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ரியல் லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சர்டைன் டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகிட்ருக்கும் அப்படின்னா மெயின்டைன் ஆகிட்ருக்கும், அதாவது லெசர் தன் தி அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர். அதுதான் வந்து உள்ள உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு சர்டைன் ஒரு கூலிங் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணும். நீங்கள் அடிக்கடி டோரை திறந்து மூடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெளியே உள்ள ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே போகும், அது வந்து சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணுவோம் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும். பட் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, அகைன் இனிஷியலாக நீங்கள் என்ன டெம்பரேச்சருக்கு செட் பண்ணீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 20 degrees Celsius அப்படின்னா, அந்த 20 degrees Celsius கொண்டு வரதுக்காக சிஸ்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிஷ்னலாக ஒர்க் பண்ணி அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணிடுவோம் ரீச் பண்ணிடும். ஸோ ஹவ்எவர் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் த சிஸ்டம் வில் ட்ரை டு மெயின்டைன் த சேம் டெம்பரேச்சர். அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ்லேயும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஹியர் எ ப்ராசஸ் அட் எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். வி நோ தட் வென் எ ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இன் எ சிலிண்டர் பிஹைண்ட் அ பிஸ்டன் எக்ஸ்பேண்ட்ஸ் ஃப்ரம் a high pressure to the low pressure, there is a tendency for the temperature to fall. So enna mean pandranga appadina, or isothermal process porthu varaikkum working substance vandu or cylinder la eduthukittom appadina, andha cylinder oda piston expand aagumbodhu, adha piston vandu mel nokki pogumbodhu temperature enna aagum appadina, pressure vandu enna aagum appadina high pressure la irundhu low pressure a enna aagum appadina maarum. So idhu seriya puriyala appadina, like we can I can explain that. ஒரு சின்ன நம்ம ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு சின்ன டயக்ராம் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன். ஒரு சிலிண்டர் எடுத்தாச்சு, தென் ஐ கேன் டேக் அ பிஸ்டன் ஆல்சோ. உள்ளே வந்து ஒரு பிஸ்டன் செட்டப் என்ன பண்ணுறேன் வச்சுக்கிட்டேன். இப்போ இது உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளூயிடை வச்சு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிஸ்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இனிஷியலாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே உள்ள சப்ஸ்டன்ஸ், உள்ளே உள்ள கேஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளூயிடாக இருக்கட்டும், அது ஒரு ப்ரெஷரில் இருக்கும் P1. அது ஒரு சர்டைன் வால்யூமில் இருக்கும் V1. அது ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் T1. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஸ்டனை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணுறேன். கம்ப்ரஸ் பண்ணுறப்போ அந்த நேம்லேயே நமக்கு தெரியுது உள்ளே உள்ள ஏரியா. இப்போ பிஸ்டனை கம்ப்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பிஸ்டனோட செகண்ட் போர்ஷன் என்ன, இப்போ கொஞ்சம் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். பிஸ்டன் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா உள்ள நல்லா தள்ளி வந்துருச்சு, சரிங்களா? இதுதான் பிஸ்டனோட செகண்ட் போர்ஷன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள உள்ள ஏர் மாலிகுல்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஃப்ளூயிடோ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கம்ப்ரஸ் ஆகும். அப்போ இதோட ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாயிருக்கும். ஆனால் வால்யூம் பாருங்கள், வால்யூம் வந்து என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ வால்யூம் ரெடியூஸ் ஆகிருக்கு, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் என்னதான் இருக்கணும், அதிகமாக தான் ஆயிருக்கணும். பட் ஐசோதெர்மல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி ஹவ் டு மெயின்டைன் தி சேம் இனிஷியல் டெம்பரேச்சர். அப்போது இந்த சுற்றி உள்ள வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி கண்டக்டிவ் மெட்டீரியல். ஸோ உள்ளே என்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வால் வழியாக சரௌண்டிங்க்கு போயிடும். ஸோ உள்ள சிஸ்டம்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகிருக்கும், வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும், பட் டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்காது, எந்த சேஞ்சும் ஆயிருக்காது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். சரி, ஓகே, கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டேன், இதே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எப்படி சொல்வீங்க அப்படின்னா, லைக் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன், தென் அகெயின் ஒரு பிஸ்டன் எடுத்துக்கிறேன், உள்ள வந்து ஒரு கேஸ் ஏதோ ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. இப்போ இந்த பிஸ்டன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனுக்கு உட்படுத்துறேன், சரிங்களா? பிஸ்டனை வந்து மேல் நோக்கி ரைஸ் பண்ணுறேன். அப்போ இனிஷியலாக ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு வால்யூம் இருக்கும், ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள உள்ள மாலிகுல்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும், வால்யூம் என்ன ஆகும், ரைஸ் ஆகும்,
டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கணும் அப்போ டிராப் ஆகிருக்கணும். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடிஷனலா ஹீட் சப்ளை கொடுத்து இனிஷியலா என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சரை நான் மெயின்டைன் பண்றேன். ஸோ பி டூ ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, வால்யூம் டூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் டெம்பரேச்சர் எப்படிதான் இருக்கு அப்படியே தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் மெயின்டைன் தி ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ இப்படிதான் என்ன பண்ணும், ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ ஹியர் when a working substance in a cylinder behind a piston expands from a high pressure to low pressure, there is a tendency for the temperature to fall. High pressure la irundhu low pressure varumbodhu temperature korayanum, but in isothermal expansion heat must be added continuously in order to keep the temperature at the initial value. So temperature fall agra time la additional heat kudutha enna pandrom and initial value ve maintain pandrom. So adha vandu inda isothermal process oda concept. Okay, idoda relation vandu nama eppadi vandu paakalam abingiratha parunga. Okay, ipo relation apo therikum first vandu pv relation nama paakalam. Pv relation namak already sonna maari da pv is equal to RT, இல்ல ஆர்ங்கிறது கான்ஸ்டன்ட், ஐசோதெர்மல் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் என்னதுதான் கான்ஸ்டன்ட் தான். ஸோ வி கேன் சிம்பிளி சே பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அண்ட் இதே வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் எடுக்கும்போது இனிஷியல் வந்து பி ஒன் வி ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பி டூ வி டூ. ஸோ இனிஷியலும் ஃபைனலும் பிவி என்னது தான் சேம் தான். ஸோ வி கேன் சிம்பிளி ரைட் தட் பி டூ வந்து இந்த பக்கம் கொண்டு போயிற, வி ஒன் இந்த பக்கம் கொண்டு போயிற. ஸோ பி ஒன் பை P2 is equal to V2 by V1. Inversely proportional. அதாவது ப்ரெஷர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா வால்யூம் ட்ராப் ஆகிருக்கணும், வால்யூம் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் வந்து என்ன ஆயிருக்கணும் ட்ராப் ஆகிருக்கணும். ஸோ இதான் வந்து ப்ராசஸோட ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒர்க் டன் அது எப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒர்க் டன்னை பொறுத்த வரைக்கும் வி கேன் சிம்பிளி சே கொடுக்குற இல்லை அப்ளை பண்ற ப்ரெஷர்னால வால்யூம்ல இருக்க சேஞ்ச், வால்யூம்ல அடைகிற சேஞ்ச் தான் என்ன அப்படின்னா ஒர்க் டன். ஓகே, ஸோ ஒர்க் டன் எப்போ அப்படின்னா ஒன்னாவது ஸ்டேட்ல இருந்து ரெண்டாவது ஸ்டேட்டுக்கு மாறும்போது உள்ள ஒர்க் டன். ஸோ தட் இஸ் ப்ரெஷர் அண்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அண்ட் விச் இஸ் லிமிட் ஒன் டு டூ. ப்ராசஸ் ஒன்லேருந்து டூக்கு போகும்போது பி இன்ட்டு டிவி அதுதான் என்ன அப்படின்னா ஒர்க் டன். வி நோ தட் பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு வி எந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா சி பை வி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் பிக்கு பதிலாக சி பை வி சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ஒன் டு டூ சி பை வி டிவி. அண்ட் இப்போ சிங்கிறது கான்ஸ்டன்ட் தானே, அதை வெளியே எடுத்துடலாம், எடுத்தாச்சு. தென் ஒன் டு டூ டிவி பை வி. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் சப்ஸ்டிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படின்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க அப்படி தானே. இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்வீங்க லான் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதே தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹியர் பிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி பை வி அப்ளை பண்ணுறேன். தென் ஒன் பை வியை இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா லான் ஆஃப் வி அப்படி இல்லை அப்படின்னா லாக் பேஸ் இ வி. லிமிட் என்ன அப்படின்னா ஒன் டு டூ. ஸோ ஒன் டு டூக்கு டூ அண்ட் மைனஸ் ஒன் எடுத்துக்கிறேன், லாக் வி டூ மைனஸ் லான் வி ஒன். ஸோ நமக்கு ஆல்ரெடி இன்னொரு லாவும் தெரியும், லாக் ஆஃப் ஏ மைனஸ் log of b. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா log of a by b அப்படின்னு எழுதலாம். இந்த ரூல் நமக்கு என்ன செய்யும் நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அகைன் அந்த லா படி வி டூ பை பி ஒன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறேன் மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, தென் இதில் வந்து கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, நமக்கு என்ன தெரியும் பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னா பி ஒன் பி ஒன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னா பி டூ வி டூ, ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னா பி டூ வி டூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த சிக்கு பதிலாக நீங்கள் பி ஒன் பி ஒன்னோ இல்லை பி டூ வி டூவோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ல என்ன வேல்யூ அவைலபிளாக இருக்கோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒர்க் என்ன பண்ணிக்கலாம் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதுலேருந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பேஸ்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி டெவலப்ட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் த ஒர்க் டன் அப்படி தானே. ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. ஏன் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச் அதுதான் என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி அப்படி தானே. ஸோ டெம்பரேச்சரே நமக்கு வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் T1 is equal to T2 is equal to T. அது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆயிரும்,
தட் பிகம்ஸ் ஜீரோ. ஸோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சே இருக்காது. ஸோ கியூ இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு என்னது, ஒர்க் டன். அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த பிளேஸில் போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டர்னல் சேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச். டெம்பரேச்சரே சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறப்போ இன்டர்னல் எனர்ஜி என்ன இருக்காது, சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ தட் பிகம்ஸ் ஜீரோ அண்ட் கியூ இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு ஒர்க் டன். ஒர்க் டனுக்கு நீங்கள் என்ன ரிலேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணீங்களோ அதே ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னா நீங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் எடுத்துப்பீங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி பார்க்கலாம். சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்ட்ரோபியை பற்றி நம்ம பார்ட் ஒனில் தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு என்ட்ரோபியை பற்றி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸோட பார்ட் ஒன் வீடியோவை பாருங்கள். ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் ஹீட் டிவைட் பை டெம்பரேச்சர். ஸோ அகெயின் சேஞ்ச் இன் ஹீட், ஹீட்டுங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த ப்ராசஸில் ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ சேஞ்ச் இன் ஹீட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒர்க் டன். அந்த ஒர்க் டன்னை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டெரைவ் தி ஹீட் அண்ட் ஒர்க் டன் இன் ஐசோதர்மல் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடியபேட்டிக் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, வால்யூம் கான்ஸ்டண்டாக இருக்கும், சரிங்களா. வால்யூம் கான்ஸ்டன்ட், அதாவது ப்ராசஸ் ஒன்ல வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ப்ராசஸ் டூவில் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ப்ராசஸ் த்ரீ ஐசோதெர்மல் ப்ராசஸில் வி ஹவ் சீன் தட் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஆனால் அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே என்ன இல்லை, கான்ஸ்டன்ட் இல்லை. வால்யூமோ ப்ரெஷரோ டெம்பரேச்சரோ கான்ஸ்டன்ட் கிடையாது, சரிங்களா. அதுக்கு பதிலாக என்ன கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சார் காமானா என்ன சார், ஏதோ புது டேர்மாக சொல்கிறீங்க அப்படின்னா, காமாங்கிறது என்ன அப்படின்னா, லைக் காமாங்கிறது ஹீட் கெப்பாசிட்டி ரேஷியோ, அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அதுதான் வந்து காமா. அது என்னங்கிறத படிப்படியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறேன். இது ரியல் லைஃப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்ம பிஸ்டனே எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு சில டைமில் வெந்நீ போடுவாங்க, சரிங்களா. வீட்டில் வந்து வெந்நீ போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெந்நீ போட்டுட்டு அது நல்லா ஹீட்டாக இருக்கும், நல்லா ஹீட்டாக சூடாயிரும், ஒரு 70-80 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லிட்டை வச்சு கம்ப்ளீட்டாக மூடி வைப்பாங்க. ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தாலும் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஹீட்டோட தான் இருக்கும். நீங்கள் மூடியை திறந்து வச்சிங்க அப்படின்னா அது சரௌண்டிங்கோட என்ன ஆயிரும் அப்படின்னா, ஈக்குலிபிரியம் கண்டிஷனாக ட்ரை பண்ணி டெம்பரேச்சர் ஃபுல்லாக லூஸ் பண்ணியிருக்கும். ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்காது அப்படின்னா, என்ன இருக்காது, பெரிய சேஞ்சில் இருக்காது. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ரெஷர் வந்து இருக்கும், அது ஒரு வால்யூமில் இருக்கும். நீங்கள் அதை கம்ப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து என்ன ஆகும், ரைஸ் ஆகும், வால்யூம் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். டெம்பரேச்சரில் என்ன இருக்காது அப்படின்னா, பெரிய லெவலுக்கு சேஞ்ச் இருக்காது, ஆனால் என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும். 80ங்கிறது ஒரு 60 இருக்கும். ஸோ டெம்பரேச்சரில் என்ன இருக்கும், ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். ஸோ மூணுமே வேரி ஆகுது, ப்ரெஷராக இருக்கட்டும், வால்யூமாக இருக்கட்டும், டெம்பரேச்சர் ஆகட்டும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்திலிருந்து சரௌண்டிங்க்கோ, சரௌண்டிங்லேருந்து அந்த பாத்திரத்துக்கோ பெரிய லெவலில் என்ன ஆயிருக்காது அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது. நீங்கள் வந்து நம்ம ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஹாட்டாக டீயோ காஃபியோ வச்சுருப்போம். அது வந்து என்ன பண்ணால் லிட் வச்சு டைட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். உள்ள ஒரு ப்ரெஷரில் ஒரு வால்யூமில் இருக்கும், ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் என்ன இருக்கும், அப்படி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த ஃப்ளாஸ்க் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பிஸ்டன் மாதிரி அந்த ஃப்ளாஸ்கோட மவுத் சைஸ்லேயே ஒரு பிஸ்டன் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உள்ள நல்லா கம்ப்ரஸ் பண்ணுறீங்க, உள்ள இருக்க லிக்யூடை. இப்போ வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகிருக்கும், டெம்பரேச்சரில் சேஞ்ச் ஆகிருக்குமா அப்படின்னா மைன்யூட்டாக சேஞ்ச் ஆகிதான் இருக்கும். ஆனால் ஃப்ளாஸ்கை விட்டு சரௌண்டிங்க்கோ, சரௌண்டிங்லேருந்து ஃப்ளாஸ்க்குக்கோ எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருமே நடக்காது. அதுதான் என்ன அப்படின்னா அடியபேட்டிக் ப்ராசஸ், அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சரிங்களா. அதுதான் என்னது, அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அண்ட் அடியபேட்டிக் ப்ராசஸ் இஸ் ஒன் இன் விச் நோ ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆர் ஃப்ரம் தி ஃப்ளூயிட் டியூரிங் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது சரௌண்டிங்லேருந்து சிஸ்டம்க்கோ இல்லை சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்க்கோ எந்த ஹீட் சேஞ்சுமே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபருமே இருக்காது. சச் அ ப்ராசஸ் இஸ் ரிவர்சிபிள் ஆர் ரிவர்சிபிள், இது ரிவர்சிபிளாகவும் இருக்கலாம், இரிவர்சிபிளாகவும் இருக்கலாம். அண்ட் இஸ் அ நான் ஃப்ளோ ப்ராசஸ் வில் பி கன்சிடர் இன் தி செக்ஷன், நான் ஃப்ளோவை கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்கிற மாதிரி தான், நீங்கள் லைக் சிலிண்டர் பிஸ்டனை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, யா ஐ கேன் சே தட். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிலிண்டர் வச்சு எடுத்துக்கிறேன், ஒரு சிலிண்டர் தென் ஒரு பிஸ்டன் எடுத்துக்கிறேன், உள்ளே வந்து ஒரு ஏர் சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கம்ப்ரஸ் பண்ணுறேன். அப்போ ப்ரெஷர் என்னாகும், ரைஸ் ஆகும், வால்யூம் என்னாகும், டவுன் ஆகும்,
டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் ஸ்லைட்லி வேரி ஆக தான் செய்யும். அதாவது அட்மாஸ்பியருக்கு ஏதோ ஒன்று இந்த வால் என்ன ஆகும் அப்படின்னா, இனிஷியலாக கொஞ்சம் டெம்பரேச்சர் எடுத்துக்கும், டெம்பரேச்சர் எடுத்துக்கும் சின்ன வேரியேஷன் இருக்கும். ஆனால் இப்போ நான் சுற்றி உள்ள வாலை கம்ப்ளீட்டாக இன்சுலேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் சரௌண்டிங்க்கு எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. சரிங்களா, சரௌண்டிங்லேருந்து உள்ளேயோ சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்க்கோ எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. எப்போ இந்த சிலிண்டரை நான் கம்ப்ளீட்டாக இன்சுலேட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லைக் அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுக்கு ஒர்க் டன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை எப்படி டெரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ப்ராசஸ் ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி வி நோ தட் பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி. இல்லை என்ன அப்படின்னா, ஆர் மட்டும்தான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட், டி அப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸில் PV பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, PV பை T சரிங்களா இஸ் ஈக்குவல் டு ஆர். இது நம்ம P மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி டிவைட பை வி. இதே வி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டி டிவைட பை பி. ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்மெட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈக்குவேஷனை மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, அதான் நம்ம இந்த டெரிவேஷன் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ என்னன்னு பாருங்கள், லைக் பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஒன் ஸ்டேட் டூ சரிங்களா. தென் பி டூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைட் கொண்டு வரேன், வி ஒன் காமாவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, லைக் பி ஒன் வி ஒன் காமா இஸ் ஈக்குவல் டு பி டூ வி டூ காமா. ஸோ பி ஒன் பை பி டூ இஸ் ஈக்குவல் டு V2 பை V1, V2 காமா P1 காமான்னு வச்சுக்கலாம். காமா காமாவை வந்து பவர் வந்து நான் காமனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ V2 பை V1 பவர் காமா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதான் என்ன அப்படின்னா ப்ராசஸோட ரிலேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸோட ரிலேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய கேட் எக்ஸாம்லையோ இல்லை ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாம்லையோ இந்த ரிலேஷனை வந்து ஆப்ஷன்ஸில் கொடுத்து நம்மளை வந்து கேட்குறாங்க அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம முதல் ரிலேஷன் ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, லைக் பி ஒன் பை பி டூ இஸ் ஈக்குவல் டு வி டூ பை வி ஒன் பவர் காமா. இது ஒரு ரிலேஷன் எடுத்திருக்கோம். இதே மாதிரி நிறைய ரிலேஷன் ஃபார்ம் பண்ணலாம் பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டிங்கிற ஈக்குவேஷன் வச்சு. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டியில் பி எடுத்துக்கிறேன். பி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி பை வி அப்படி தானே, அதை நான் பிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அகைன் P1 V1 gamma is equal to P2 V2 gamma. இல்லை P1 க்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா RT1 V1 V1 gamma is equal to RT2 by V2 V2 gamma. அதாவது P மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த PV is equal to RT equation வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை வச்சுட்டேன் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா RR கேன்சல் ஆயிரும். வி நோ தட் அண்ட் ரிமைனிங் என்ன இருக்குது, வி காமா பை வி ஒன். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா T1 அப்படியே வச்சுக்கலாம், V1 காமா மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன் பை வி ஒன்ங்கிறது என்ன அப்படின்னா வி ஒன் பவர் மைனஸ் ஒன் தானே. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி சேர்த்து எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி T2 டூ இஸ் ஈக்குவல் டு வி டூ இது காமா சரிங்களா, காமா மைனஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் T2 வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்திருக்காங்க, V1 வந்து ரைட் சைட் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து உங்களுக்கு ரீ அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம் சரிங்களா. தென் அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் எனக்கு வி தான் இருக்குது. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி, இதில் வந்து விக்கு என்ன எடுத்தேன் அப்படின்னா ஆர்டி டிவைட பை பி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ அகெயின் பி ஒன் வி ஒன் ஃபார்ம்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பி ஒன் வி ஒன் காமா இஸ் ஈக்குவல் டு பி டூ வி டூ காமா. அதில் பி ஒன் அப்படி வச்சுக்கிறேன், வி ஒனுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் டி ஒன் டிவைட பை பி ஒன் பவர் காமா இஸ் ஈக்குவல் டு பி டூ ஆர் டி டூ டிவைட பை பி டூ காமா. இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஆர் ஆர் கேன்சல் ஆயிரும் வி நோ தட். ஸோ அதே தான் இங்கே டிமைனிங் என்ன இருக்கும், பி ஒன் இங்கே காமா இருக்கும். ஸோ பி ஒன் ஒன் மைனஸ் காமா டி ஒன் காமா இஸ் ஈக்குவல் டு பி டூ ஒன் மைனஸ் காமா டி டூ காமா. இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் சரிங்களா. ஸோ அதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்குது அப்படின்னா டி ஒன் பை டி டூ இஸ் ஈக்குவல் டு P1 by P2 power gamma minus 1. அதாவது T1 T2 என்ன இருக்கும், காமா இருக்கும், இந்த மாதிரி காமா இருக்கும். காமாவை இந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா டிவைட பை ஆயிரும் பவரில் சரிங்களா. ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ணி வேறு வேறு ரிலேஷன்ஸை நிறைய எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி, அதை வந்து பிக்கு பதிலாக ஆர்டி பை வின்னும்
விக்கு பல ஆர்டி பை பி அப்படின்னும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அடிஷ்னலாக என்ன கிடைக்குது, ஏற்கனவே ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு, அடிஷ்னலாக என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு ரெண்டு ரிலேஷன் கிடைக்குது சரிங்களா. ஸோ வி கேன் சிம்பிளி சே தட் டி ஒன் பை டி டூ இஸ் ஈக்வல் டு பி ஒன் பை பி டூ பவர் காமா மைனஸ் ஒன் டிவைட் பை காமா, வி டூ பை வி ஒன் பவர் ஆஃப் காமா மைனஸ் ஒன். இந்த மாதிரி ஒரு காமன் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரிலேஷன் அதிகமாக ப்ராப்ளமுக்கும் இல்லை டைரெக்டாக வந்து எம்சிக்யூஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. வி கேன் கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் தி பர்டிகுலர் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் டன் எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒர்க் டன் டெரைவ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒர்க் டன்ங்கிறது அப்ளை பண்ணுற ப்ரெஷரால் வால்யூமில் ஏற்படுற சேஞ்ச் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா. ஓகே, இப்போ பி வி காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அப்போ பி இஸ் ஈக்குவல் டு சாரி சி பை வி காமா சரிங்களா. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம், அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு டூ பிடிவி பி வி காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அப்போ பி அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா V, சாரி சி டிவைட் பை வி காமா, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து இன்டகிரேஷனில் நம்ம இது பார்த்துருப்போம், இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் பவர் ஏ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து மேலே கொண்டு போய்க்க பவரை, இன்டகிரேஷன் ஆஃப் மேலே கொண்டு போன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ், தென் இதை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஏ பிளஸ் ஒன், இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க லிமிட் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நம்ம இன்டகிரேஷனில் படிச்சிருப்போம் அப்படி தானே, அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இதில் வி காமான் இருக்கு, வி காமா நம்ம கொண்டு போனேன் அப்படின்னா நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இப்படி எழுதும்போது சியை வெளியே கொண்டு வந்துக்கோங்க, இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் டு டூ வி மைனஸ் காமா டிவி சரிங்களா, தென் சி வெளியே தான் இருக்குது, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்டகிரேட் பண்ணுறேன், வி மைனஸ் காமா பிளஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் காமா பிளஸ் ஒன், லிமிட் வந்து என்ன அப்படின்னா ஒன் டு டூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் லிமிட்டை வந்து டூ ஃபஸ்ட்டு உள்ளே அப்ளை பண்ணுறேன் தென் ஒன்னை அப்ளை பண்ணுறேன், வெளியே சி அப்படியே தான் இருக்குது சரிங்களா. ஸோ இன்டகிரேஷனில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். தென் சி அப்படியே இருக்கக்கூடாதுல, சிக்கு ஒரு வேல்யூ இருக்குது, சிக்கு என்ன வேல்யூ அப்படின்னா பி வி காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஸ்டேட் ஒன் அப்படின்னா பி ஒன் வி ஒன் காமா இஸ் ஈக்குவல் டு சி, ஸ்டேட் டூ அப்படின்னா பி டூ வி டூ கா இஸ் காமா இஸ் ஈக்குவல் டு சி, இதில் உங்களுக்கு எது வசதியோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி ஒன் பி ஒன் காமாவை சப்ஸ்டிட் பண்ணுறேன், பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாரி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அகெயின் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன், பி ஒன் வி ஒன்னை உள்ளே வந்து என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணியாச்சு. பி ஒன் வி ஒன் காமா இன்ட்டு வி டூ ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் பி ஒன் வி ஒன் காமா இன்ட்டு வி ஒன் மைனஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல வி டூ இருக்குது, இந்த இடத்துல வி ஒன் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி பி ஒன் வி ஒன் காமா இஸ் ஈக்குவல் டு பி டூ வி டூ காமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பி ஒன் வி ஒன் காமாவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி டூ வி டூ காமாவை சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஏன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி சரிங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காண்டி அப்படி சப்ஸ்டிட் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டேர்ம் மட்டும் நான் தனியாக எழுதுறேன், பி டூ வி டூ காமா, தென் வி டூ ஒன் மைனஸ் காமாவை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா v2 பவர் ஒன் v2 மைனஸ் காமா இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். அப்போ காமா மைனஸ் காமா என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்னதான் இருக்கும் பி டூ வி டூ மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அதே தான் காமாவும் மைனஸ் காமாவும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த டேர்ம்லையும் v1 காமாவும் v1 மைனஸ் காமாவும் கேன்சல் ஆயிரும். ஸோ பி டூ மைனஸ் வி டூ சாரி பி டூ வி டூ மைனஸ் பி ஒன் வி ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் காமா அது மட்டும் அப்படியே இருக்கும் சரிங்களா. சார் மைனஸ் காமா பிளஸ் ஒன் தானே, காமாவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க ஒன் மைனஸ் காமா. ஸோ தட்ஸ் இட். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், இதான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பி டூ மைனஸ் பி டூ வி டூ மைனஸ் பி ஒன் வி ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் காமா. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் சே ஆர் இன்ட் டி டி டூ மைனஸ் டி ஒன். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா லைக் பி வி இஸ் ஈக்வல் டு ஆர் டி அப்படி தானே. ஸோ பி ஒன் வி ஒன் இஸ் ஈக்வல் டு ஆர் டி ஒன் அதுதான் அங்கே பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆர் இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு நமக்கு என்ன கிடையாது டெரிவேஷன் கிடையாது, ஏன்னா அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோ, நோ ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஆர் ஃப்ரம் த சிஸ்டம் அண்ட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஜீரோ, ஏன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே நடக்கலை அப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்ன ஆகாது நடக்காது. ஸோ திஸ் இஸ் தி டெரிவேஷன் ஃபார் ஒர்க் டன் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ். தேங்க்யூ.